பட்டர் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாமா. பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் பட்டர் வந்து எடுத்து மெல்ட் பண்ணிகிட்ருக்குறேன். ஸோ மெல்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, பன்னீர் பாருங்கள், நம்ம மஞ்சள் தூள், சில்லி பவுடர், கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் பரட்டி. ஸோ இதை வந்து அப்படியே ஷாலோவாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் ரொம்ப ஃப்ரை பண்ணிங்கனாலும் ரப்பரி ஆயிரும். ஸோ கொஞ்சமாக அந்த மசாலா வந்து அதில் ஒட்டுற அளவுக்கு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேன்லேயே நம்ம வந்து ஆயில் இல்லைனா பட்டர் எடுத்துட்டு நம்ம வந்து ஸ்பைசஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஜீரகம் பாருங்க. அது கூடவே வந்து நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வணக்கிடுங்க. வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன், நான் ரெண்டு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சிருக்கிறேன். பாருங்க ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இது கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டொமேட்டோ பியூரி. ஸோ டொமேட்டோவை பாயில் பண்ணிவிட்டு ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு அதை வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதையே வந்து நம்ம கூடவே வந்து ஆனியன் கூட ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணும்போதே நம்ம வந்து தேவையான அளவு சால்ட்டு, இந்த சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா, இது நல்லா வந்து ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே நான் என்ன பண்ண போகிறேன், பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு சேர்க்க போகிறேன். பாருங்கள் கிரேவி நல்லா வந்து மணமாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் அது வந்து திக்காகட்டும், ரா ஸ்மெல்லாம் போய் நல்லா திக்காகட்டும். நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். மூடி எடுத்துட்டு பார்க்கலாம். ஸோ கிரேவி பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சுன்னு. ஸோ இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வந்து உள்ளே போட்டுடலாம். பாருங்கள் பன்னீர் வந்து நல்லா வந்து மசாலாவோடு மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இது அப்படியே நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே போட போகிறோம். பாருங்கள் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ அருமையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இது வந்து வெரி குட் காம்பினேஷன் ஃபார் ரொமாலி, சப்பாத்தி, நான், இதுக்கெல்லாம் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.